திருப்புல்லானி அருகே இலங்கையை வென்ற ராஜராஜ சோழனின் செம்பு காசுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அரசு பள்ளியில் செயல்பட்டு வரும் தொன்மை பாதுகாப்பு மன்றத்தில் வைத்து சோதனையிட்டதில் அவை முதலாம் ராஜராஜ சோழன் முதல் முதலாம் குலோத்துங்க சோழன் காலம் வரை பயன்பாட்டில் இருந்த நாணயங்கள் என தெரியவந்துள்ளன. தொன்மை பாதுகாப்பு மன்றத்தை சேர்ந்த முனீஸ்வரிங்கிற மனைவி வந்து தன்னுடைய அப்பா கொடுத்ததா ஒரு 3 ஈழக்காசு வந்து கொடுத்துருந்தா. அதனுடைய அடிப்படையில் அந்த காயினை வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது ராஜராஜ சோழன் வந்து இலங்கையை வென்ற பின்னாடி சிறப்பாக வெளியிட்ட ஒரு காயின் அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு. இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பெரியப்பட்டினம், தொண்டி, களிமண் குண்டு, அழகன் குளம் உள்ளிட்ட பல கடற்கரை ஊர்களில் கிடைத்துள்ளதாகவும் இதனால் கடற்கரை ஓரங்களில் தொல்லியல் துறையினர் ஆய்வு நடத்த வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது.